இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டத்தின் புகழ் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையின் திருச்சி மாவட்ட தலைவருமான மேலூர் சி குமார் அவர்களது ராக்கெட் காளையின் வரலாற்றை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வாழ்க்குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காலை தேனிக்கிடையிலிருந்து திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஆலம்பாக்கத்தைச் சேர்ந்த மரியநாதன் அவர்களால் இந்த காளை வாங்கி வளர்க்கப்பட்டு வந்தது. மரியநாதன் அவர்கள் சில பல சூழ்நிலைகளால் இந்த காளையை ஜல்லிக்கட்டில் அடைக்க முடியவில்லை. பின்னர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையின் திருச்சி மாவட்ட தலைவர் மேலூர் சி குமார் அவர்கள் இந்த காளையை வாங்கி வளர்த்து வருகிறார். இந்த காளை 2018 அரியலூர் மாவட்டம் இலந்தைக்குளம் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. சில பல காரணங்களால் அங்கு இந்த காளையை அடைக்க முடியவில்லை. பின்னர் ஏமாற்றத்துடன் திரும்பியது. மீண்டும் அதே வருடம் அதனை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஜல்லிக்கட்டில் பங்கேற்று அங்கு காளை அதன் சிறப்பான திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மாதாக்கோட்டை, கீழக்குளத்தூர், ரெட்டிபாளையம், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் அலங்காநல்லூர், தர்ச்சனாபுரம் போன்ற மிகப்பெரிய வாடிவாசலில் இந்த காளை பங்கேற்று வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து அதன் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை திருச்சி மாவட்ட தலைவர் மேலூர் சி குமார் அவர்களுக்கு இந்த காளை பெருமை சேர்த்தது. இந்த காளை மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் கிட்டத்தட்ட 70 வாடிவாசலுக்கு மேல் பங்கேற்று அனைத்திலும் வெற்றி பெற்று மேலூர் சி குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்து திருச்சி மாவட்ட மக்கள் மனதில் தனக்கென ஒரு நீங்கா இடத்தை பிடித்துள்ளது இந்த ராக்கெட் காளை. இந்த காளையின் தனி சிறப்புகள், இந்த காளை வாடிவாசலில் இருந்து வெளிவரும் பொழுது சீறி பாய்ந்து ஒரு ஆக்ரோஷத்துடன் தாங்க காணப்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காளை பங்கேற்ற அனைத்து களங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இந்த காளைக்கு ஒரு தனி சிறப்பாக இருக்குங்க. இந்த காளை வாங்கிய பரிசுகள் மரபீரோ, சைக்கிள், தங்க காயின் மற்றும் டிரெஸ்ஸிங் டேபிள் போன்ற பல பரிசுகளை இந்த காளை வாங்கி குவித்துள்ளது. இந்த ராக்கெட் காளை இனி வரும் ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்று மென்மேலும் வெற்றி பெற்று மாட்டின் உரிமையாளரான தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையின் திருச்சி மாவட்ட தலைவர் மேலூர் சி குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திட எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வரத்தினம். நன்றி, வணக்கம்.